Hey guys, welcome back. இப்போ என்ன பார்க்க போறோம்னா Vivobook. Vivobook. அம்மா Vivobook. Book. Unboxing video. Unboxing video. Book வர போது. Book வர போது. Book வர போது வந்துச்சு book. என்ன? Book என்ன? Book என்ன? Vivobook laptop. தம்பி வந்து நிஜமாலே அதை வந்து புக்குன்னு நினச்சிட்டான். லேப்டாப் தெரியல, பாவம் எக்ஸைட் ஆகிட்டான். ரொம்ப புக்குன்னு தெரிச்சு. ஓகே, நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லேப்டாப்போட ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். இதில் என்னென்ன இருக்குன்றதை வந்து அப்படியே அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு அதோடய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எப்பயும் போல நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப் பேகு, அதுக்கப்புறம் லேப்டாப் வந்து நல்லா சேஃபாக இருக்கணும்னு இன்னொரு பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு 4-5 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்பெஷாலிட்டிஸ்னால் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து 2-3 கலர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இண்டி பிளாக் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் சில்வர் இருக்குது. நம்ம வாங்கின வந்து டிரான்ஸ்பரண்ட் சில்வர். அண்ட் அதோடய மாடல் பார்த்திங்கன்னா Asus விவோ புக் லேப்டாப் X1505ZA. என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஒயர்டு மவுஸ் தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சார்ஜர், அந்த சார்ஜர் கூட ஒரு கனெக்டர் ஒன்று இல்லையா அட்டாச்சாக அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் ஃபைனலி லேப்டாப் எடுக்க போகிறோம். இதில் பிஃபோர் தட், அதில் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னா, மெயினான ஸ்பெஷாலிட்டி இது தான், OLED டிஸ்பிளே, வேர்ல்ட் லீடிங் 50.6 ஃபுல் HD 16:9 OLED டிஸ்பிளே. இதில் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மேனுவல்ஸ் அதுன்ற நிறையா இருந்தது. இந்த டிஸ்பிளே தான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டிஸ். அண்டு பார்க்கவே நல்லா இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட் சில்வர். வாவ், ரொம்ப ஸ்லிம்மாக, அழகாக, காம்பேக்டாக, ரொம்ப போர்ட்டபுளாக, ரொம்ப பக்காவாக இருக்குது. பார்க்குறப்பே தெரியுது இதோடய வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 1.70 kg தான். ரொம்ப ஸ்லிம்மாக, அதோடய எஜ்ஜெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நானோ எஜ், 3 சைடுமே வந்து நானோ எஜ்ஜில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோடய ப்ராசஸர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்டெல் ப்ராசஸர், 12th ஜென்ரேஷன் i5 யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேம்லாம் பார்த்திங்கன்னா 16 GB. இது எல்லாமே என்னன்றதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் அதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணிக்கிறேன். ரேம் பார்த்தோம் அப்படின்னா 16 GB, அது 15.7 வந்து நம்ம யூஸபுளாக இருக்கும். இதோடய பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 64 பிட்டு. இந்த பார்த்திங்களா, நான் சொன்னேன் 3 சைடும் நானோ எஜ்ஜுன்னு சொல்லிவிட்டு, அதுதான் அது. அதுக்கப்புறம் வெப்கேமுக்கெல்லாம் வந்து அவங்க பக்காவாக சேஃப் கார்டுக்கு ஒரு, அது என்ன சொல்கிறது, க்ளோஸ் பட்டன் ஓப்பன் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, Asus ஆன்டி பேக்டீரியல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 இயர்ஸுக்கு வாரண்டியாக அந்த கார்டு. அதுக்கப்புறம் நிறையா போர்ட்ஸ் இருக்குது, சிபின்லேருந்து HDMI, அப்புறம் ஆடியோ காம்போ ஜாக்கு, இது மாதிரி நிறையா இருக்குது நம்ம வந்து அந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸுக்கு. தென் ஃபைனலி லேப்டாப் ஆன் பண்ணியாச்சு. இதில் இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம லேப்டாப் வந்து ஃபுல்லாக 180 டிகிரிக்கு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீனை வந்து படுக்க வச்சிடலாம், படுக்க வச்சிடலாம். நம்ம 180 டிகிரிக்கு எவ்வளோக்கு வேணாலும் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் டச் பேட்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆடியோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா டூயல் ஏர் வின்ஸ் கொடுத்துருக்காங்க. டூயல் ஏர் வின்ஸ் மீன்ஸ், இப்போது வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம், அதோட அந்த சிஸ்டமோட ஹீட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடு ஆஃப் இது வந்து கொடுத்துருக்காங்க, ஏர் ஃப்ளோ போகிறதுக்கு. லேப்டாப்போட பேக் சைடில் ஒன்றும் சைடில் ஒன்றும் ஏர் ஃப்ளோ ஆகிறது கொடுத்துருக்காங்க. ஃபைனலி லேப்டாப் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. அதை ஆன் பண்ணுறப்போ சில செட்டிங்ஸ்லாம் கேட்கும்ல, அந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம கொடுத்து முடித்து உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாப்பா. அந்த டச் பேட், நம்ம மவுஸ் இது பண்ணுவோம் இல்லையா டச் பேடு, அது கூட ஃபிங்கர் பிரிண்ட்டும் சேர்ந்து வரும். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அதில் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எப்படின்றதையும் வந்து நான் காட்டுறேன். டச் பேட் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக,
சூப்பராக இருந்தது. நம்ம சொன்ன எல்லாமே போட்டிருக்காங்க. ஒன் மோர் திங், இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா விண்டோஸ் 11 ஹோம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து டச் பேடு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வருது. இதோட ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தோம் அப்படின்னா 0.2 மில்லி செகண்ட்ஸ் அண்ட் தின் பார்த்தோம் அப்படின்னா 1.99 சென்டிமீட்டர். நம்மளுக்கே தெரியுது எவ்வளோ தின்னாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்க்ரீனும் வந்து ரொம்ப பக்காவே இருக்கும். அதுக்கப்புறம் மை ஏசுஸ் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக மொபைல் டு லேப்டாப் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் எது வேணாலும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 66K தான் வரும். அப்ராக்சிமேட்லி எப்படி பார்த்தாலும் 66K தான் வரும், அதுக்கு மேலெல்லாம் போகாது. பட் ஏசுஸ் ஸ்டோரும் அமேசானும் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அமௌண்ட் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.